இன்றைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா சலோன் யூனி கிரியேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த கடைக்கு நம்ம வந்ததுக்கு மெயின் ரீசன் என்னண்டா, பெட்டிக்கலோவிலேயே யூனிசெக்ஸ் சலோன் உண்டு, இது உண்டு தான் இருக்கு. அதாவது கேர்ள்ஸுக்கும் ஃபேஷியல் ஹேர் கட் எல்லாம் பண்ணுவாங்க, அதே நேரம் பாய்ஸுக்கும் ஃபேஷியல் பண்ணக்கூடிய ஒரே சலூன் மட்டக்களப்பில் நாவக்குடாவில் இருக்கிற இந்த சலோன் யூனிக் கிரியேஷன் தான். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து சலோன் யூனிக் கிரியேஷன் ஓனர் டாக்டர் க்ரிஸ் கெடினை வந்து மீட் பண்ண போறோம். இவர் தான் இந்த சலூன்ட பியூட்டிஷியன். ஹலோ ப்ரோ. ஹாய், சொல்லுங்க க்ரிஸ் கெடின் ப்ரோ, எப்படி உங்களுக்கு ஒரு பியூட்டிஷியன் ஆகணும்னு ஆர்வம் வந்து, இது எப்போ இருந்து உங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கு? இது சொல்லணும்னு சொல்லி சொன்னால் சின்னலேருந்தே இருக்குது இந்த இன்ட்ரெஸ்ட். அதாவது ஸ்கூல் படிக்கிற அந்த டைம்லேருந்தே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், நான் ஒரு பியூட்டிஷியன் ஆகணும்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இந்த கெரியரை நான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண காலம் வந்து 2018 இந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, நான் ஸ்டடி பண்ணுறதுக்கு பெட்டிக்கலோவிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2018 ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். உங்கள்கிட்ட இந்த நிறைய சர்டிஃபிகேட் இருக்கு, இந்த சர்டிஃபிகேட்டை பற்றி நீங்கள் வீடியோ பார்க்குறாங்க சொல்லிடுமா? கட்டாயம் சொல்ல கேளும். 2018 எடுத்து நான் பேசிக் கோர்ஸ் வந்து செஞ்ச, நாங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து அது வந்து கல்முனையில் செஞ்சனால் எங்களுடைய டிரெக்டர் வந்து எனக்கு படிச்சிருந்த குரு எம்ஜே டாக்டர் எம்ஜே அகாஸ் அகமத் அவர்கிட்ட தான் நான் படிச்சேன். நான் அவரோட சர்டிபிகேட் மேல இருக்குது. மேடம், நீங்களும் வந்து டாக்டர் க்ரிஸ் கெடின், அதாவது நீங்க இந்த பியூட்டிஷியன் இதுல வந்து டாக்டரேட் முடிச்சிட்டீங்கன்னா நல்ல விஷயம். அடுத்தது வந்து நம்ம ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது, நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி தான் என்பிக்கு லெவல் பாத்தீங்கன்னு சொன்னா லெவல் 3 பியூட்டிஷியன் உரியது எடுத்திருக்கிறேன். அடுத்தது ஹேர் ஸ்டைலிஸ்டுக்கு என்பிக்கு லெவல் 3, அடுத்தது பியூட்டிஷியனுக்கு என்பிக்கு லெவல் 4, அடுத்தது கேர் ட்ரெஸ்ஸர் என்பிக்கு லெவல் 4 அப்படி செஞ்சு டிப்ளமா டிகிரி செஞ்சு டிப்ளமாவெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். மற்றது பிரைடல் ட்ரெஸ்ஸிங்கும் செய்வீங்க? பிரைடல் ட்ரெஸ்ஸருக்குரிய என்பிக்கு லெவல் 4 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களோட அடுத்த பிளான் என்ன இந்த உங்களோட ஸ்டடீஸில்? அடுத்தது வந்து நான் ஹை நேஷனல் டிப்ளமாவை கம்ப்ளீட் பண்ணுறதான் என்னுடைய அடுத்த நோக்கம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா லெவல் என்பிக் லெவல் 7 வரைக்கும் நாங்க செய்யலாம். என்ற எய்ம், அடுத்த எய்மே வந்து நான் லெவல் 7 வரைக்கும் செய்யறதுதான் என்ற எய்ம். பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து டிப்ளமா செஞ்சு கொண்டு இருக்கிறேன், அதுவும் வெற்றிகரமா இந்த இயருக்குள்ள முடிச்சிருவேன். அது முடிச்சுட்டு எனக்கு அடுத்த எய்ம் வந்து நான் எப்படி ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகுறதுதான் கனவா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்ப நீங்க கிளாஸ் எல்லாம் குடிக்கீங்களா மட்டும் கேள்விப்பட்டேன், அதை பத்தி சொல்லுங்களேன். கிளாஸஸ் செய்யறாங்க இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நிறைய கிளாஸஸ் போய்கொண்டிருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா பியூட்டிஷியன் செய்யறாங்க, அடுத்துக்கு பிறகு பேசிக் கோர்ஸ் வந்து செய்யறாங்க, ஹேர் ட்ரெஸ்ஸர் செய்யறாங்க, ஹேர் ஸ்டைலிஸ்டுக்கு தனியா செய்யறாங்க, தனியா பிரைடல் ட்ரெஸ்ஸருக்கு கூட கோர்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க எனக்கிட்ட. சில இப்ப சம்டைம் வந்து நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு, நான் எப்படி கிளாஸ் செய்யலாம், இப்ப ஓபன் பண்ணிட்டு செய்யலாம்னு. அதுக்கு தான் நான் யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி ரத்மலானையில வந்து ட்ரெய்னர் ஆஃப் ட்ரெய்னர்ஸ் என்ற ட்ரைனிங் கூட நான் வந்து முடிச்சு வச்சிருக்கிறேன். எப்படி ஒரு ஸ்டடி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேணும், எப்படி அதை நம்ம அவங்களுக்கு செய்ய வைக்கணும், பிராக்டிக்கலா சரி தியரியா சரி அவங்களுக்கு எப்படி ஈஸியா விளங்கப்படுத்தணும்ன்றதுக்கான ட்ரைனிங் எல்லாம் நான் முடிச்சு வச்சிருக்கேன். அடுத்தது அதுக்கு ஒருத்த குவாலிஃபைடா தான் நான் அந்த பிள்ளைகளுக்கு இப்ப செய்யறதுக்கு, இப்ப சர்டிபிகேட் வந்து ப்ரொவைன்ஸ் பண்ணணும் ஒரு பிள்ளைகளுக்கு, கட்டாயம் சர்டிபிகேட்ஸ் வந்து நாங்க வழங்கணும் எங்க கல்வி நிலையத்துல சொன்னா, அதை கூட வந்து காலேஜ் ஆஃப் ஜூனி கிரியேஷன் சொல்லி பிரைவேட் லிமிடெட்க்குள்ள சலூன்லதான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அடுத்த இப்ப போதிய அளவு ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இருக்குது, இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வேற வேற தனியா நான் ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து இதுக்கடி நான் ஓபன் பண்ணுவேன். வருகின்ற டைம்ல வந்து நான் அதை ஓபன் பண்ணணும்ன்ற அதுவும் என்ற ஒரு கனவா இருக்கு. கனவா இருக்கு, அது கட்டாயம் நடக்கும், அதுக்கு எங்க கங்க்ராச்சுலேஷன். இப்ப உங்ககிட்ட வந்து இப்ப ரெஜிஸ்டர் பண்ற அப்படி என்ன என்ன ப்ரோசஸ், உங்களோட போன் நம்பர் மூலமா உங்களை கண்டக்ட் பண்றதா இல்ல? போன் மூலமா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணிட்டு நான் சொல்லுவேன், போன்ல வந்து கிளாஸ் டீடைல்ஸ் வந்து கதைக்கிறது உண்மையே உண்மையா வந்து சிலவங்களுக்கு புரியாது பிள்ளைகளுக்கு. அப்ப நான் சொல்லுவேன், லைவா வந்து என்னோட நீங்க மீட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சொல்லி. இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ஸ்டடி வந்து படிக்கிறதுக்கு ஆசையா இருக்கும், ஆனா இந்த ஸ்டடி படிக்கிறதுக்கு சில பேருக்கு என்ன நேரடியா வர பிள்ளைகளுக்கு சார் இது படிக்கிறேன்னு சொன்னா இங்கிலீஷ் கட்டாயம் தேவையா சார், நாலேஜ் கட்டாயம் வேணுமா சார், குவாலிஃபிகேஷன் வேணுமா சார் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றும் தேவையில்லை, என்ன பொறுத்த விட ஆனா அவனா எழுத தெரிஞ்சு தமிழ் வாசிக்க தெரிஞ்ச வந்தாலே எனக்கு போதும். அவங்கள ஒரு நிபுணத்துல ஒரு பியூட்டிஷன் ஆக்கி அவங்கள இந்த சலூனை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான எல்லா எஃபெக்ட்டுமே அவங்களுக்கு போட்டு நான் அனுப்பக்கூடியதா இருக்கு. என்னன்னா வந்து இந்த சலூன் நம்மளோட க்ரிஸ் கெடின் ப்ரோட நம்பர் வந்து நான் இந்த வீடியோட கீழே தாரன்,
உங்களுக்கும் ஆர்வம் இருந்தா நீங்களும் வந்து அந்த இவர கிளாஸ்ல சேர்ந்து படிச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி உங்களுக்கு இந்த எப்படி பாய்ஸ் எல்லாம் நிறைய பேர் வராங்களா இந்த இதுக்கு? சொல்ல போகணும்னு சொல்லுச்சுன்னா பெட்டிக்லோலயே நிறைய சலூன்ல செய்யறாங்க, ஆனா அவங்களோட ஸ்கின் அனலைஸ் பண்ணி அவங்களோட ஸ்கின்னுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியான நாலேஜ் வந்து சலூன்ல இருக்கிறவங்களுக்கு குறைவா தான் இருக்கும். என்னன்னா நாங்க ஸ்டடி பண்ற ஒரு கேட்டகரி வேற, அவங்க வந்து ஒரு அனுபவ ரீதியா தான் அவங்க செஞ்சு கொண்டிருப்பாங்க. பட் வந்து நாங்க நல்லபடியா ஒரு பாய்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சு அனுப்பக்குள்ள அதுல எஃபெக்ட் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வருகிறது. அப்ப என்னோட நிறைய பாய்ஸ் வந்து இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கஸ்டமர்ஸ், அதுவும் பாய்ஸ் வந்து நிறைய வந்து என்னன்னு சொல்லி சொன்னா பெட்டிக்குலவுலயே பாய்ஸுக்கு தரமா செய்யக்கூடிய ஒரு அழகு கலை நிபுணனா இருக்கிறது எனக்கு ஒரு பெருமையா தான். அடுத்தது வந்து கிளைண்ட் வந்து அப்படித்தான் சொல்லுவாங்க, நிறைய பாய்ஸ் வந்து நாங்க பேமெண்ட்டுங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க வெளியிடத்துல செய்யறோமா, எங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குது இல்ல, ஏதோ சும்மா செஞ்சுட்டு போறாங்க. என்னன்னு சொல்லி சொன்னா ஃபேஷியல்ன்றதும் ட்ரீட்மெண்ட்ன்றதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா? ஃபேஷியல்ன்றது வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஒரு ஒரு ரிலாக்ஸா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி நம்மளை செய்யறதுக்கான செய்யற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அது. அப்படி இருக்கக்குள்ள வந்து இப்ப சலூன்ன்னு சொல்லக்குள்ள வந்து நிறைய பேர் அதுக்குள்ள வருவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணிருப்பாங்க, அந்த அதுல இருந்து வர டஸ்ட்கள் அந்த ஹேர்கள் வந்து அந்தந்த இடங்கள்ல அப்படி என்ன செய்ய மாட்டேன் சொன்னா ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அந்த ஒரு ஹைஜீன் இல்லாம தான் அந்த இடங்கள்ல வேலை நடக்கும் இல்லையா? நாங்க வந்து செய்யக்குள்ள வந்து அதுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு இடம் வச்சிருப்போம். அடுத்தது அவங்க இப்ப பாய்ஸ பொறுத்த வரையில வந்து இப்பத்தி இதுல வந்து பாய்ஸ் தான் கேர்ள்ஸ் தான் தாங்க என்ன செய்யறோம் இப்படி அழகா இருக்கிறோம்ன்றத வெளியெல்லாம் காட்டிக்கொள்ள மாட்டாங்க. இப்ப சலூன் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லாருமே அடிக்கடி வந்து கொண்டிருப்பாங்க இல்லையா? இப்ப எங்களோட சலூன்ல பாத்தீங்கன்னா நாங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்போம், அந்த டைமுக்கு மட்டும் தான் கிளைண்ட் எங்கள்கிட்ட வருவாங்க. அப்படி வந்தாலும் தெரியாது, என்னடா நாங்க செப்பரேட்டா வச்சிருக்கிறதால அவங்களுக்கு தெரியாது. இப்ப அவங்க வந்தாலும் நாங்க என்ன செய்யறோம் எது செய்யறோம்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பட் என்னன்னு சொன்னா அவங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணிட்டு போவாங்க, ஃபீட்பேக் எல்லாம் வந்து நல்லபடியா சொல்லிட்டு போவாங்க, நாங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணிருக்கோம், எங்களுக்கு நிறைய வந்து எங்களோட இதுல வந்து மூவ்மெண்ட் தெரியுது, தேங்க்யூ சோ மச் நிறைய பேர் பண்ணிட்டு போவாங்க. மற்றது வந்து கட்டாயம் கூட கேட்கணும், இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் அது இதுண்டாலே பேக்கேஜ் பேக்கேஜா இருக்கு. இந்த என்ன சொல்றாரு, பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் என்றாலே ஏழு நாளைக்கு முதல் இருந்தே தொடங்கிடுவாங்க ஃபேஷியல். அது மாதிரி பாய்ஸுக்கு இந்த கல்யாணத்துக்கு அப்படி ஃபங்க்ஷன் எழுக்கு பேக்கேஜ் கொடுக்கீங்களா? ஆமா, பேக்கேஜ் என்று சொல்லி சொன்னா இப்ப பாய்ஸுக்கு வந்து அவ்வளவு பெரிய பேக்கேஜ் எல்லாம் இல்ல உண்மைக்குமே. இப்ப சில பாய்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து ஊடகங்கள் நிறைய இருக்கிறதால, பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அப்படி டிக்டாக் இருக்கிறதால, முதல் ஒரு காலத்துல பொம்பளைகள் தான் வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த க்ரூமிங் அந்த கேர்ள்ஸ் வந்து நிறைய வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா நிறைய நாட்கள் எடுத்து அவங்கள அழகுபடுத்த விழுவாங்க. பாய்ஸ் வந்து நம்ம அப்படி செய்யறது குறைவு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பாய்ஸும் அது மாதிரி 3 மந்த்துக்கு முதல் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க, 1 மந்த்துக்கு முதல் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க, அப்படியான பேக்கேஜஸ் எங்கள்கிட்ட இருக்குது. பட் என்னன்னு சொல்லி சொன்னா அவங்க வந்தோடனே அவங்க நாங்க அனலைஸ் பண்ணி அவங்கள சொல்லுவோம், நீங்க ஒரு இப்படி நார்மலா இப்ப கிளீன் அப் கொண்டு செய்யுங்க, வெடிங்க கிட்டவா 3 டேஸ்க்கு முன்னுக்கு நீங்க உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ ஃபேஷியலோ இல்ல நீங்க ஒரு கோல்டோ இல்ல நீங்க ஏதாவது எலாஸ்டிஜனுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸோ நீங்க செய்யுங்க, ஒரு ஷைனிங் ஸ்கின் இருக்கிறதுக்கு செய்யுங்க நாங்க சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம வெடிங்கண்டு கூட வந்து நிறைய பாய்ஸ் வந்து க்ரூமிங் செஞ்சுட்டு போறாங்க. என்னன்னு சொல்லிச்சுனா போட்டோஸ்க்கு வந்து இப்ப பாக்க போறீங்க தெரியும், கேர்ள்ஸ் ஒரு கலர்ல இருப்பாங்க, பாய்ஸ் ஒரு கலர்ல இருக்கக்குள்ள அவங்க ஜோசி நிறைய பேர் சொல்றது அதுதான், அவங்க கொஞ்சம் வடிவா இருக்க கூட நாங்களும் வடிவா இருக்கத்தானே வேணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து தங்களுக்கு அழகுபடுத்திக் கொள்றதுக்காக க்ரூமிங் கூட செஞ்சுட்டு போறாங்க மற்றது வந்து என்ன கேட்கணும்னா ஃபேஷியல் என்றாலே அது வந்து ஒரு செலவு கூட, எப்படி சொல்ற நிறைய காசு செலவழிக்கணும் அப்படி என்று பாய்ஸுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அது சொல்லுங்க, நார்மலா இப்ப ஒரு பாய்க்கு வந்து இப்படி நார்மலா பேசிக்கா இப்படி ஃபேஷியல் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஸ்கின்ன கிளியர் எல்லாம் எவ்வளவு செலவாகும்? பேசிக்கலி நாங்க எல்லாருக்குமே ஒரு கிளீனப் பண்ற ஒரு சப்ஜெக்ட் தான் நாங்க வைப்போம். ஏன்னா என்ன என்னதான் நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இருந்தாலும் நம்ம அட்வான்டேஜஸ் ஒரு ஃபேஷியல் செய்யறது கஷ்டம். ஏன்னா அவங்க ஸ்கின் வந்து ஆக்சிடேஷன் பண்ணப்படாது. இப்ப உதாரணமா சொல்ல போனா ஒரு சிவர் மாதிரி தான் நம்மளுடைய ஸ்கின்னும் இருக்கும், டக்குன்னு எல்லாத்தையும் உறிஞ்செடுக்காது. அதுக்கு முதல் நம்ம என்ன செய்வோம் சொல்லி சொன்னா எல்லாருக்குமே இப்ப பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே நாங்க செய்யறது என்னன்னு சொன்னா ஒரு கிளீன் அப் தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளீன் அப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்க அட்வான்டேஜஸ் லெவலுக்கு போவோம். அப்ப என்ன செய்யணும் சொல்லிட்டுனா கிளீனப்புக்கு நாங்க 2000 தான் நாங்க பேமெண்ட் நாங்க எடுக்கிறோம். பட் என்னன்னு சொல்லி சொன்னா சிலாக்கள் யோசிப்பாங்க 2000 அப்படி என்று சொல்லி, என்னன்னா சலூன்ல வந்து புரிய தானே அவங்களோட சர்வீசஸும் அவங்க செய்யறதும் வேற, நாங்க ஒரு அதாவது டெக்னீஷியன்ஸ் அது ஸ்கின்னுக்குரிய டெக்னீஷியன்ஸ் அவங்க, நாங்க அப்படி செய்யறதால வந்து எங்களோட ஸ்டெப்ஸுகள் எங்களோட மசாஜ் மூமெண்ட்டுகள் நாங்க செய்யறதுகள் வந்து வித்தியாசமா இருக்கும். எல்லாருக்கும் நாங்க 2000 இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு 2000 எப்படி பண்றாரு ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க. இன்னைக்குதான் நான் முதல் முறையா ஒரு ஃபேஷியல் பண்ண வாரம் தெரியும். ஓகே, சலூன்ல பண்ணிருக்கேன். அங்க வந்து என்ன சொல்ற கதிரையில வச்சு தெரியும் தானே பேசிக்கா ஒன்று போட்டுடுவாங்க. ஆனால் இது நல்லா இருக்கு இந்த ஃபீல் உண்மையா?
படுக்க போட்டு நீ ஃபுல்லா காட்டுறா எப்படி செட்டிங் என்ன தலைவன் அப்படி நித்திரோண்டா பரவாயில்லையாண்ணா நீங்க நாங்க செய்யற மசாஜ்ல நீங்க அப்படியே தூங்கி எழும்பிடுவீங்க உண்மையாவா ப்ரோ இந்த முகம் என்ன சொல்லுது கடுமையா அடி வாங்கிருக்கா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை உங்களோட ஸ்கின்ல நிறைய இடத்துல பிளமிசஸ் இருக்குது நிறைய டெட் செல்ஸுகள் ரிமூவ் ஆக முடியாம வெளியே இருக்குது உங்களோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னா இருக்குது அதை நம்ம வடிவா கிளீன் பண்ணி நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபேஷியல் போட்டோம்னா ஓகே ஆயிரும் அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் கேர் கொஞ்சம் சொல்லுவேன் அதுகளை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களோட ஸ்கின்னை நீங்க எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணி எப்படி நீங்க ஒரு பாதுகாப்பா வச்சிருக்கலாம்ன்றதுக்கான ஆஃப்டர் கேரிங் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் ஃபேஷியல் எல்லாம் பண்றேன் தானே அப்ப இந்த தாடியில வந்து இப்ப மென்னுக்கு வந்து கூட முகத்துல முடி இருக்கும் அதை எல்லாரும் எடுக்க விரும்ப மாட்டாங்க இந்த தாடிக்குள்ள இந்த கிரீம் அதெல்லாம் போறதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா ஒரு பிரச்சனையுமே இல்லை என்னன்னு சொன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு ஏற்ற வகையில தான் நம்மளுக்கான ப்ராடக்ட்களை வந்து ஒவ்வொரு காஸ்மெட்டாலஜிஸும் வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்குள்ள ஆக உரமான லேயர்ஸுக்குள்ள வந்து இறங்காது இதெல்லாம் மேல் தோல்ன்ற அந்த டேமிஸுக்குள்ள தான் இதெல்லாம் வந்து நம்ம செய்யற அவ்வளவுமே டேமிஸ் பகுதிகளுக்குள்ள மட்டும்தான் நிற்கும் இது வந்து ஸ்க்ரப்பிங் சொல்லி சொல்லலாம் இது வந்து என்ன செய்யும்னு சொன்னா நம்மளோட செல்ஸுகள்ல இருக்கிற இறந்த கலன்களை நீக்கிறதுக்காகவும் அடுத்தது வந்து புது கலன்கள் நம்மளோட ஸ்கின்ல இருக்கா பர்த் செல்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும் அதுக்கான போசாக்கச்சத்தையும் வழங்குறதுக்காக நம்ம இதுல விட அதாவது ஸ்பேஸ்ல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் இருக்குதானே அதுகளெல்லாம் நீக்கிறதுக்காகவும் இந்த ஸ்க்ரப்பை வந்து நாங்க செய்வோம் அதுக்காகத்தான் இந்த இது செய்யறது பண்ண வேண்டி இருக்குது நிறைய ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் உங்களோட ஃபேஸ்ல நாங்க அனலைஸ் பண்ணிருக்கிறோம் இருக்குது அதை உங்களுக்கு நாங்க நார்மலா எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பெயினா இருக்கும் அப்ப நாங்க கொஞ்சம் ஸ்டீம் பண்ணிட்டு எடுக்கக்குள்ள அது வந்து இலகுவா வரக்கூடியதா இருக்கும் அதுக்காக மட்டும் இல்ல இந்த ப்ரொடக்ட்கள் வந்து என்ன செய்யணும் ஸ்கின்னுக்குள்ள இறங்கணும்னு சொன்னா நம்ம ஸ்டீம் பண்ணித்தான் ஆகணும் அதுக்காகத்தான் நாங்க ஸ்டீமர் பண்ற ஒரு மெதட்டோட இந்த ஃபேஷியல்ல பெரிய ஒரு இடத்துல இருக்குது பாய்ஸ் வந்து நார்மலா வீட்டுல எப்படி நம்ம ஸ்கின்ன பார்த்து கொள்ளலாம் அவங்களோட ஸ்கின் டோன் அரைஞ்சு அதுக்குரிய ஃபேஸ் வாஷ் எடுத்தாலே ஓகே அந்த ஃபேஸ் வாஷ் த்ரீ டைம் வந்து அவங்க வாஷ் பண்ணிட்டு அடுத்தது வந்து நல்லா வாட்டர் எடுக்கிறணும் நல்லா நம்ம வேலு என்ன வாய்ஸ் வந்து நம்ம வேலுக்குள்ள கூட போறது கூடுதலா இருக்கும் இல்லையா அப்ப வெளியே போக்குள்ள வந்து நம்ம உடம்புல இருக்கிற நீர்ச்சத்துக்கள் வந்து அல்ட்ரா வயலட் கதிர்வீழ்ச்சிகள் நிறைய உறிஞ்செடுக்கக்கூடியதா இருக்கும் அப்ப வாய்ஸ் வந்து வாய்ஸும் தான் கேர்ள்ஸும் தான் நல்லா தண்ணி குடிக்கணும் நம்ம உடம்பு மெயின்டைன் பண்றதுக்கு முதலாவது செய்ய வேண்டிய காரணம் வந்து நம்ம நல்லா வாட்டர் எடுக்கணும் தண்ணி குடிச்சுக்கொள்ள வேணும் தண்ணி குடிக்க வேணும் அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் நம்ம வெளியே போகிறோமா இருந்தால் சொன்னால் ஒரு ஏதாவது அவங்க ஸ்கின்னுக்கு பொருத்தமான வகையில் ஒரு சன்க்ரீமோ சரி அல்லது டே க்ரீமோ யூஸ் பண்ணலாம் ஆனால் டே க்ரீமை விட சன்க்ரீம் வந்து நான் நல்லம்னு சொல்லி குட்ன்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா அல்ட்ரா வயலட் கதிர் வீழ்ச்சிகளை வந்து தேவையான சக்தியை மட்டும் உறிஞ்செடுத்துட்டு தேவையில்லாத சக்தியை வந்து அது வெளியேற்றக்கூடியதாக இருக்கும் சன்க்ரீம் அப்போ அடுத்தது வந்து அவங்களோட ஸ்கின்னுக்கு பொருத்தமான ஒரு பெக் ஏதாவது அவங்க வந்து வீக்ல ஒன் டைம் யூஸ் பண்ணாலே ஓகேவா இருக்கு ஓகேவா இருக்கு எதனால இது இப்படி ஸ்மெல்ல இருக்கு ப்ரோ உணங்கண்ணே ஏன் இது இப்படி ஸ்மெல்ல இருக்கு இது வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க ஸ்பெர்லினான்னு சொல்லி இது கட்டாயம் வந்து வெயில் காலத்துல வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவையான தெரியும் நம்ம வெயில் காலத்துல இருக்கிற எப்படி நம்ம ஸ்கின் இருக்கும் உண்மைக்குமே சரியான ஒரு ஹீட்டா இருக்கும் இல்லையா அந்த ஹீட்னஸ் குறைக்கிறதுக்காகத்தான் நாங்க இந்த பெக் வந்து இந்த டைம்ல வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம் இந்த பெக் வந்து நாங்க நிறைய எஃபெக்ட் கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ஸ்பாட்ஸ் மார்க்கா இருக்கட்டும் பிம்பிள்ஸா இருக்கட்டும் அடுத்து சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெயிலுக்கு போய் வந்து நிறைய ஸ்கின்ல வந்து டேர்ன் ஆயிருக்கும் இல்லையா அந்த டைம்ல இருக்க அந்த டேர்ன் எல்லாம் எடுக்கிறதுக்கு கூட இந்த ஸ்பெர்லினா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கும் இது ஃபுல்லாவே வந்து ஹேர்பல் ஹேர்பல் ஃபேஸ் வாஷ் இதுல வந்து எந்த விதமான கெமிக்கலும் இல்லாதனா இது நேச்சுரல் ஸ்மெல் தான் இது அது சரி உங்களோட அந்த என்விக் லெவல் கோர்ஸ் எல்லாம் செஞ்சீங்க தானே அதெல்லாம் வந்து நீங்க யார்கிட்ட படிச்சீங்க அது வந்து நான் வந்து ஜப்னால் ஒரு மிஸ்ட்டு தான் நான் படித்தேன் ஓகே அவங்க வந்து அசஸர்
அவட பேர் என்ன? அவ வந்து டாக்டர் பாட்டி குயின்டான்னு சொல்லி. ஓகே. அவ தான் என்னன்னு சொல்லிச்சு, எங்களுக்கு தேவையான ஒரு நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் எங்களுக்காக எடுத்து படிப்பிச்சு, அதுக்கு எப்படி எக்ஸாம் செய்யணும், எப்படி ப்ராக்டிகல்ஸ் செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி தந்தது வந்து அவ தான். அவட்ட படித்தது மூலமா தான் நான் அந்த நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்விக் லெவல் 3-4 எல்லாம் நான் அவட்ட தான் படித்து எடுத்தேன். கம்ப்ளீட் பண்ணிக்கொண்டேன். உண்மையா வந்து ரிலாக்ஸா இருக்கு, என்ன சொல்றது, நல்ல இதுக்கு மேல அப்படி எல்லாம் பண்ணது இல்ல, உண்மையா ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. மற்ற என்ன சொல்ற, உண்மையா அப்படி படுத்த ஒரு நல்ல நித்திர கொண்டலும் நான் அந்த உடம்பெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா ஃப்ரீயா இருக்கும் அது மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ.